தருமபுரி மாவட்டம் தொப்பூரில் எம்ஜிஆரின் 103வது பிறந்தநாள் பொதுக்கூட்டம் நடைபெற்றது. கூட்டத்தில் கலந்து கொண்ட உயர்கல்வித்துறை அமைச்சர் கே பி அன்பழகன், எம்ஜிஆர் மறைந்து பல ஆண்டுகளாகியும் இன்று பிறக்கக்கூடிய குழந்தைகளுக்கும் அவரது வரலாறு தெரிந்திருக்கக்கூடிய வகையில் எம்ஜிஆரின் புகழ் உள்ளது என்றார். அப்போது திமுக, அமமுக உள்ளிட்ட பல்வேறு மாற்றுக் கட்சியிலிருந்து விலகிய 200க்கும் மேற்பட்டோர் அமைச்சர் அன்பழகன் முன்னிலையில் அதிமுகவில் இணைந்தனர். அரசு கலை அறிவியல் கல்லூரிகளில் காலியாக உள்ள உதவி பேராசிரியர் பணியிடங்களுக்கு சான்றிதழ் சரிபார்ப்பு பணி நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில் சில பட்டதாரிகளிடமிருந்து கூடுதல் விவரங்கள் தேவைப்படுவதால் வருகின்ற 28ஆம் தேதி வரை கூடுதல் விவரங்கள் பதிவேற்றம் செய்ய ஆசிரியர் தேர்வு வாரியம் அவகாசம் வழங்கியுள்ளது. 28ஆம் தேதி மாலை 5 மணி வரை மட்டுமே பதிவேற்றம் செய்ய முடியும் என்றும், பின்னர் கூடுதல் அவகாசம் வழங்கப்பட மாட்டாது என்றும் ஆசிரியர் தேர்வு வாரியம் தெரிவித்துள்ளது. திருப்பூர் மாவட்டம் அவிநாசியில் 31வது சாலை பாதுகாப்பு வார விழாவை முன்னிட்டு தலைக்கவச விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. பேரணியை திருப்பூர் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் திஷா மிட்டல் கொடியசைத்து துவக்கி வைத்தார். மேலும் 50க்கும் மேற்பட்டோர் தலைக்கவசம் அணிந்து இருசக்கர வாகனத்தில் பேரணியாக சென்று சாலை பாதுகாப்பு குறித்து பொதுமக்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தினர். பின்னர் சாலையில் தலைக்கவசம் அணிந்து இருசக்கர வாகனத்தில் வந்த பெண்களுக்கு மலர் கொடுத்தும் ஆண்களுக்கு குளிர்பானம் அளித்தும் காவல்துறை கண்காணிப்பாளர் பாராட்டு தெரிவித்தார். விருதுநகர் மாவட்டத்தில் தேசிய அளவில் நடைபெற்ற பூப்பந்தாட்ட போட்டியில் பத்திராயிருப்பு பள்ளி மாணவர்கள் தங்கப்பதக்கம் வென்று சாதனை படைத்தனர். ஆந்திராவில் நடைபெற்ற இந்த போட்டியில் தமிழ்நாடு, கேரளா உள்ளிட்ட 21 மாநிலங்களைச் சேர்ந்த விளையாட்டு வீரர்கள் பங்கேற்றனர். தமிழ்நாடு அணி சார்பில் ஸ்ரீவில்லிபுத்தூர் அருகே உள்ள பத்திராயிருப்பு பகுதியைச் சேர்ந்த தங்கேஸ்வரன், முத்துகிருஷ்ணன், சம்பத்குமார் மற்றும் சதீஷ்குமார் உள்ளிட்ட 4 பள்ளி மாணவர்கள் 14, 17, 19 வயதுக்குட்பட்டோருக்கான பிரிவில் விளையாடி தங்கப்பதக்கம் வென்றனர். இதையடுத்து பள்ளியின் சார்பில் அவர்களுக்கு பாராட்டு தெரிவிக்கப்பட்டது. இது போன்ற முக்கிய வீடியோக்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் ஜே யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.